Hi friends, welcome to Nallathor Veenai channel. In this video, we will see how to make the kuzhaputtu soft. அதுக்கு ஒரு பாத்திரத்துல புட்டு மாவு எடுத்துர்க்கேன் அது கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கையை வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சி விட்டு மாவை நல்லா பொழு பொழுன்னு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் கடையில வாங்குன பச்சரிசி மாவு தான் எடுத்துர்க்கேன் நீங்க வீட்ல அரைச்சிருக்க கூடிய பச்சரிசி மாவையே நல்லா வறுத்துட்டு புட்டு செய்யிறதுக்காக எடுத்துக்கோங்க இவ்ளோ மாவுக்கு இவ்ளோ தண்ணி அப்படினு கரெக்ட்டா சொல்ல முடியாது சோ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சி விட்டு மொத்தமா ஊத்திராம நல்லா பொழு பொழுன்னு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சமா மாவு எடுக்கும்போது தண்ணி ஊத்தி பிசையும்போது நல்லா டபுள் மடங்கு ஆகும் நாம மாவை எந்த அளவுக்கு கலந்து எடுக்கறோமோ அத பொறுத்து தான் புட்டுமே நமக்கு நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும் சோ நல்ல பொழு பொழுன்னு பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா கையில எடுத்து இந்த மாதிரி கொலக்கட்ட மாதிரி பிடிச்சு பாருங்க அழகா பிடிக்க வரணும் அதுக்கு அப்புறமா அதை ஊத்து விட்டீங்க அப்படினாலுமே அது பூ மாதிரி அழகா உதிர்ந்துறணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ ஒரு மூடிய போட்டு மூடி ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டறலாம் அதுக்கு இடையில புட்டு குடத்துல தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சறலாம் அது நல்லா கொதிச்சு வர்றதுக்குள்ள கொலாயில ஃபர்ஸ்ட் தேங்காய் அதுக்கு அப்புறமா நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற புட்டு மாவு அப்புறமா தேங்காய் நம்ம mix பண்ணி வச்சிருக்கிற புட்டு மாவு ரெண்டையுமே மாத்தி மாத்தி போட்டு fill பண்ணிக்கலாம் நம்ம மாவு அள்ளும் போதுமே அழுத்தி அள்ள கூடாது அதே மாதிரி கொலாயில போடும் போதுமே அழுத்தி போட கூடாது இந்த தட்டி போடுறது அந்த மாதிரி எல்லாம் செய்ய கூடாது அதிக அழுத்தம் கொடுக்காம தேங்காய் பூவையும் மாவையும் புட்டு குழாயில நிரப்பி புட்டு குடத்துல தண்ணி நல்லா தலதலன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொலாயை தூக்கி மேலே வச்சி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 ல இருந்து 8 நிமிஷம் வேக வச்சீங்க அப்படினாலே புட்டு நமக்கு சூப்பரா வெந்து வந்துரும் புட்டு நல்லா வெந்து வந்திருச்சு அப்படினு தெரிஞ்சிக்கிறதுக்கு அந்த புட்டு குழாய் மேல நல்லா ஆவி பறக்கும் அதே மாதிரி புட்டு வெந்து வந்ததுக்கான வாசனையும் சூப்பரா இருக்கும் அதுக்கு அப்புறமா புட்டை வெளியே எடுத்துட்டு நல்ல சுட சுட சாப்பிட வேண்டியதான் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू